வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடியோட அந்த ஆளுமை சர்வதேச அரங்கில் வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குங்க. அதற்கு காரணம் என்னன்னா சமீபத்திய நிகழ்வுகள். அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். தவ்லின் சிங் அப்படிங்கிற ஒரு மூத்த பத்திரிகையாளர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் காலத்துல வந்து எழுதுறவர். அவர் யார் அப்படின்னா 2013 காலகட்டத்தில் இந்தியாவுக்கு நரேந்திர மோடி மாதிரி ஒரு ஆள் தான் பிரதமரா வரணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கிள் எழுதணும். எது குஜராத் முதலமைச்சரா நரேந்திர மோடி இருந்த காலகட்டத்தில் அந்த ஆர்டிக்கிளை பார்த்துட்டு நரேந்திர மோடியே தவ்லின் சிங் அவர்களை கூப்பிட்டு குஜராத்தில் வச்சு ஒரு 1.5 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணலாங்க, ஏன் நீங்க இப்படி எழுதியிருக்கீங்களே, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பேசியிருக்கிறாங்க. அப்படி நரேந்திர மோடியை தீவிரமா ஆதரிக்கிற அந்த பத்திரிகையாளர் தவ்லின் சிங் கடந்த வாரம் வந்து ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறாங்க நரேந்திர மோடியோட ரஷ்யா விசிட்ட பத்தி. ரஷ்யால போய் நரேந்திர மோடி புட்டின் அவர்களை வந்து சந்திக்கிறாரு, சந்திச்சு ஸ்மைல் பண்ணி ஹக் பண்றாரு, கட்டி அணைக்கிறார். அந்த அணைக்கிற நாள் அன்னைக்கு வந்து அதுக்கு முதல் நாள் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உக்ரைன்ல கீவ் நகரத்துல வந்து குழந்தைகள் மருத்துவமனையில வந்து ரஷ்யா குண்டு பொழிஞ்சிருக்குங்க. குண்டு பொழிஞ்சு குழந்தைகள் மருத்துவமனையை தகர்த்து இருக்கிறாங்க. அந்த நாள்ல தான் பிரதமர் வந்து புட்டினை வந்து கட்டி அணைக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா எழுதுறாங்க. அந்த செயல்பாடு இந்தியாவுக்கோ பிரதமர் நரேந்திர மோடிக்கோ சரி கிடையாது அப்படின்னு எழுதுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, சங்கிகள் எல்லாமே எதுக்கெடுத்தாலும் வந்து பிரதமர் நேருவை வந்து விமர்சிப்பாங்க. இந்த நரேந்திர மோடியின் இந்த செயல்பாடை நேரு அவர்களுடைய செயல்பாடோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 1936-37 வாக்குல, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி காலகட்டத்தில், நேரு வந்து அவர்களுடைய மனைவி கமலா நேரு வந்து சுவிட்சர்லாந்துல வந்து இறந்து போறாங்க. அந்த இறந்த நிகழ்வுக்காக வந்து அவர் அங்க போறாரு. போறப்போ போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது அப்ப வந்து இத்தாலியில முசோலினி அவர்களுடைய ஆட்சி. இப்ப முசோலினியோட டிப்ளமேட்ஸ் அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நேரு அவர்களை முசோலினி வந்து சந்திக்க விரும்புறாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு நம்ம நேரு தரப்புல இருந்து இல்ல இல்லைங்க, அதெல்லாம் வந்து சந்திக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே திரும்ப சொல்றாங்க, இல்ல உங்க மனைவி இறந்தது தொடர்பா துக்கம் விசாரிக்கிறதுக்கு தான் சந்திக்கணும் அப்படின்னு. இல்ல அதுவுமே வேணாம், பரவாயில்ல, நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. மீண்டும் என்ன சொல்றாங்க, நீங்க சுவிட்சர்லாந்துல இருந்து திரும்ப இந்தியாவுக்கு போயில டிரான்சிட் ரூட்டா இத்தாலி தானே வந்து இறங்குவீங்க, ஏர்போர்ட்ல கூட வச்சு பாத்துக்கலாங்க, உங்க கூட சந்திக்கிறத கூட சஸ்பென்ஸா வச்சுக்கலாம், பத்திரிகைக்கெல்லாம் தெரியப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லும் போதும் நேரு வந்து மறுத்துட்டார், வாய்ப்பே கிடையாது, நான் வந்து முசோலினியை சந்திக்கவே மாட்டேன் அப்படிங்கிறார். எப்ப இன்னும் நேரு வந்து பிரதமரா கூட ஆகல அந்த காலகட்டத்திலேயே. அதற்கு நேரு சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, எத்தியோப்பியால அப்பாவி மக்களை கொண்டு குவிச்சாரு முசோலினி, நான் போய் முசோலினிய பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன ஆகும்னா, அங்க பாரு அப்பாவி மக்களை கொல்ற ஒருத்தரை போய் நேரு சந்திக்கிறாருன்னா அப்ப நேருவும் அதுல உடன்படுறாரு அப்படின்னு தான் அவங்க நினைச்சிருவாங்க. அதனால நான் சந்திக்கவே மாட்டேன் அப்படின்னு. நேருவோட அந்த உறுதித்தன்மை இருக்குல்ல, அது வந்து எனக்கு நரேந்திர மோடிட்ட வெளிப்பட்டுச்சா. ஒரு குழந்தைகள் மருத்துவமனையில குண்டு பொழியறவரை ஏன் நீங்க கட்டி அணைச்சிங்க, ரோட்ல யாராவது ஒருத்தரை குழந்தைய போட்டு அடிச்சா நம்ம அங்க போய் அவனை போய் கை கொடுத்து சிரிச்சுட்டு நல்லா பண்றீங்க பஸ் அப்படின்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம்ல. அப்போ ஒரு பிரதமர் சர்வதேச அரங்குல எப்படி நடந்திருக்கணும், இது ஒன்னா இல்லைங்க. இந்த சங்கிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, ரஷ்யாவோட அதை தாண்டி பொருளாதார இது இருக்கு, இன்னும் வந்து பல்வேறு பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்க இருக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த உக்ரைன் போர் தொடங்கின இந்த 2 வருஷத்துல ரஷ்யால இருந்து தான் அதிக அளவுக்கு வந்து என்ன க்ரூட் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். இப்ப இறக்குமதி பண்ணது மூலமா நம்ம ஊர் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆயில் வந்து அதிக அளவுல கிடைச்சிருக்குல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு இது என்ன சொல்றாங்கன்னா, 11,60,000 கோடி அளவுக்கு வர்த்தகம் நடந்திருக்கு ஆயில் பிசினஸ் அப்படின்னு சொல்லி, அதுல என்ன சொல்றாங்கன்னா 83,000 கோடி வந்து பாத்தீங்கன்னா லாபமா சேமிப்பாவே கிடைச்சிருக்கு இதுல அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, இந்த சேமிப்பு வந்து யாருக்கு இங்க கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த ஆயிலை இம்போர்ட் பண்ணதுல அதிக பண்ணது வந்து ரிலையன்ஸுங்க, அம்பானி. இப்படி இந்த 2 வருஷம் இம்போர்ட் பண்ண ஆயில்ல தான் அம்பானி வந்து பாத்தீங்கன்னா அந்த லாபத்துல தான் அவருடைய புள்ளைய வந்து எப்படி எவ்வளவு கிராண்டா கல்யாணம் பண்ணார்ன்ற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப நரேந்திர மோடி அப்ப என்ன பண்ணிருக்கலாம், இவ்வளவு கம்மியான விலைக்கு பெட்ரோல் அங்கிருந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணா நம்ம மக்களுக்கு வந்து குறைந்த விலையில 50 ரூபாய்க்கு பெட்ரோல் டீசல் கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நரேந்திர மோடி அதை செய்யல, லாபத்தை ரிலையன்ஸுக்கு வந்து கொடுக்கிறாரு, அதானிக்கு கொடுக்கிறாரு, அப்படி வந்து போயிட்டு இருக்குங்க.
இதே இது ரஷ்யாவோட இந்திரா காந்தி இருந்திருந்தாங்கன்னா என்ன செஞ்சிருப்பாங்க செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1971 ரஷ்யாவோட இருந்த நம்மளுடைய நல்லுறவை வச்சு இப்ப அப்ப வந்து அதிபர் பிரஷ்னவ் இருந்தார். அந்த இதை வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா பாகிஸ்தான் மேல ஒரு போர் தொடுத்து அங்க இருக்கக்கூடிய வங்கம் இந்த பங்களாதேஷ் இருக்குல்ல அந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து மீட்டு அந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கைக்காக அவங்களுக்கு வந்து சுதந்திரம் பெற்று கொடுத்தாங்க. பாகிஸ்தான ரெண்டா பிரிச்சாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு செயல்பாடு, ஒரு பர்சனாலிட்டினா எப்படி இருக்கணும், நான் உன்னை அடிச்சு அந்த இன்னொரு நாட்டை உருவாக்கக்கூடிய. அதுக்குதான் வாஜ்பாய் சொன்னாரு, இந்திரா காந்தி வந்து துர்கா அம்மா மாதிரி வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க, துர்கை அம்மன் மாதிரி அப்படின்னு வந்து பாராட்டினார். அப்போ ஒண்ணு, இப்படி நாட்டை பிரிக்கக்கூடிய அளவுக்கு போல்டான லீடரா இருந்திருக்கணும், இல்ல மனிதத்தன்மையில நேரு மாதிரி இருந்திருக்கணும். இது ரெண்டுமே இல்லாம அம்பானிக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு எதுக்கு போய் நீங்க ரஷ்யால கட்டி அணைக்கிறீங்க, இது வந்து ஒரு கேள்விங்க. ரெண்டாவது என்னன்னா, யுஎன்னோட அதாவது ஐக்கிய நாடுகள் சபைக்குல இந்தியாவின் தூதர் இருக்காருல, இப்ப ஜூன் மாசம் ரிட்டையர்ட் ஆனாங்க, அவங்க பேரு ருச்சிதா கம்போஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து என்ன பேசி இருக்கிறாங்கன்னா இந்தியாவில இந்தியாவுடைய வந்து ஐநால வந்து பெர்மனன்ட் சீட்டு, எது யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல பெர்மனன்ட் சீட் வாங்குறதுக்கான இந்திய முயற்சி வந்து ஒரு மாதிரி ஒரு தேக்க நிலைக்கு வந்துருச்சு, இனிமே அதுல எந்த அட்வான்ஸ்மெண்ட்டும் இல்லை, இது வந்து ஒரு தோல்விக்கான ஒரு அறிகுறின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. இப்ப இந்த இது வந்து நரேந்திர மோடியோட பெரிய தோல்வி. ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கான வெளியுறவுத்துறை லட்சியம் அப்படின்னா என்னன்னா யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல யுஎஸ் யுகே ரஷ்யா பிரான்ஸ் சைனா இந்த P5 நாடுகளோட நம்மளும் வந்து அந்த இடத்துல ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படிங்கறதா லட்சியம். 1990 இந்த லட்சியம் உருவாகி வாஜ்பாய் காலத்துல 98 ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்து இந்தியாவுக்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபையில அந்த பெர்மனன்ட் கவுன்சில்ல வந்து சீட்டு கிடைக்கும், இந்தியாவை இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பேச்சு நடந்துச்சு. வாஜ்பாய் காலத்துடைய முன்னேற்றம் மன்மோகன் பிரதமரா இருக்கிற சமயத்துல அடுத்த கட்டத்தை வந்து போச்சு. இந்த சூழல்ல நரேந்திர மோடி பிரதமர் ஆகிறார். அப்ப அவர் வந்து என்ன ஆகணும், அப்ப ஐநாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் P5 வந்து இந்தியாவுக்கான ஒரு இடத்த வந்து நேரம் வாங்கியிருக்கணும்ல, 10 வருஷம் ஆட்சியில் இருந்தார்ல, இது வரைக்கும் செஞ்ச எந்த முயற்சியும் பலனளிக்கவே இல்லை. இப்ப நரேந்திர மோடி வந்து மெஜாரிட்டி ஆட்சி கூட இல்லை. அதை இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, முன்னெல்லாம் அதாவது இந்திரா காந்தி நேரு காலத்துலலாம் வந்து நேபாள் மால்தீவ்ஸ் ஸ்ரீலங்கா இப்படி எல்லா நாடுகளும் நம்மோட சின்ன சின்ன குட்டி நாடுகள்லாம் நட்புறவுல இருப்பாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சுண்டக்கா நாடுகளே நம்மளை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கு. இந்தியா லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, பெரிய பொருளாதாரம், யுஎன் பீஸ் கீப்பிங் போர்ஸ், இப்படி எல்லாம் இருக்கிற காலகட்டத்திலே நம்மளால யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் சீட்டு வாங்க முடியலையே. அப்ப இதுவும் நரேந்திர மோடியோட தோல்வியில. சங்கிகள்லாம் சொல்லுவாங்க நரேந்திர மோடி எவ்வளவு பெரிய ஆளுங்க தெரியுமா, சர்வதேச அளவுல அங்க அமெரிக்க அதிபர் வந்து போன் போட்டு பேசுறாரு, இங்க ரஷ்யால இப்படி வந்து நம்மளை மதிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு கண் துடைப்புங்க. மோடிங்கிற பர்சனாலிட்டி வந்து அவ்வளவு பெருசு இல்லை அப்படிங்கிறது இந்த ரெண்டு நிகழ்வுகள். அதுவும் ஒரு IFS ஆபீசர் கம்போஜ் அவங்க சொல்றாங்க, மோடியை ஆதரித்த மூத்த பத்திரிகையாளர் தவ்லின் சிங் அவங்க சொல்றாங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல சர்வதேச அளவுல நமக்கான மதிப்பு குறைஞ்சிட்டே இருக்கு அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேருடைய பேச்சுல வெளிப்படுது. நன்றி.